இன்னைக்கு அரிசி மாவு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இது வந்து தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப நல்ல ரெசிபி இது. அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இடியப் மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இடியப் மாவு எடுத்துக்கலாம், கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம், இல்லாட்டி புட்டு மாவும் எடுத்துக்கலாம். வெறும் அரிசி மாவு எடுத்திங்கன்னா லேசாக கடாயில் வந்து கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்து விட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், சின்னதாக ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு வேணுங்கிற அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, கருவேப்பிலை வந்து அரை டீஸ்பூன், இஞ்சி அரை டீஸ்பூன், நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேணும். மாவில் வந்து நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன், நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதெல்லாம் மாவில் ஒன்றா சேர்த்துடலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்க்க போறேன். இப்ப மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு முடிக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி இருந்தால் போதும். மாவு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி ஈஸியாக தட்ட வரணும் அடை, அவ்வளோதான். இப்போ மாவை தட்டலாம். கையில் லேசாக எண்ணெய் தட்டி வைக்கங்க. பிளாஸ்டிக் பேப்பரில் ஒன்று எடுத்துகிட்டு அதுலேயும் லேசாக எண்ணெய் தட்டி வைக்கங்க. வாழை இலை இருந்துச்சுன்னா ஈஸியாக வரும். இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துருங்க. அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ மேலாக லேசாக எண்ணெய் ஊற்றி மறுபடியும் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திருப்பி போடுங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி மற்றதையும் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் சின்னதாக, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகாய். இந்த வெங்காயத்தை பார்த்து அதுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தக்காளியில் புளிப்பு இருக்கும், அதனால் புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது வந்து கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு 2 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. வெங்காயத்தோட அளவோட தக்காளியை கொஞ்சம் கூட எடுத்துக்கணும், இல்லாட்டி வெங்காயத்தோட காரம் ரொம்ப தெரியும். உப்பு வேணுங்கிற அளவு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிச்சோன்னு அமுத்திடலாம். சில பேருக்கு அந்த வெங்காயத்தோட பச்சை வடை பிடிக்காது. அந்த பச்சை வடை பிடிக்காதவங்க ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எண்ணெயெல்லாம் வெளியில் வர அளவுக்கு வேக விடணும். எண்ணெய் வெளியில் வந்ததுக்கப்புறம் அமுத்திடலாம், அந்த பச்சை வடை போயிடும். இப்போது கடுகு உளுந்த பருப்பு போடுறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு அமைத்த போகிறேன்.
இதில் வந்து வெங்காயம் தக்காளியோட பச்சை வடை லைட்டாக இருக்கும், மீதம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வடை பிடிக்கலைன்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வேணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் சுற்றி வெளியில் வந்துடும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போது அரிசி மாவு அடை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.